அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போக் இன்னொருத்த வந்து மருத்துவர் பேசுகிறேன். எத்தனையோ மருத்துவ குறிப்புகள் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு சொல்லியிருக்கோம், நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க. உங்கள் பயன்பாட்டை குறித்த எங்களுக்கு விளக்கங்களை எங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சாட்சி மூலம் எங்களுக்கு தெரிவிச்சிருக்க ரொம்ப நன்றி. இப்போ நல்ல நம்ம இப்போ சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா நகை சுற்றுன்னு சொல்லுவாங்க. சில நகங்கள் பார்த்திங்கன்னா அந்த விரலோடு சேர்த்து பழுத்து மஞ்சள் கலரில் அடித்து அந்த விரலை பார்த்திங்கன்னா பழுத்து மாதிரி ஆகி அதை டச் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு நல்ல வலியாக இருக்கும். இதுக்கு எளிமையான வைத்தியமாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லெமன் எடுத்து அதில் அழகாக ஒரு ஓட்டை போட்டு அதில் சொறி விட்டுருவாங்க. சொறி விட்டோன்னா அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து அந்த நகை சுற்று உள்ளேயே அந்த தேவையில்லாத அந்த வைரஸை அழிஞ்சிரும். அந்த நகத்தினுடைய சுற்றி உள்ள அந்த வைரஸை வந்து நம்ம எலுமிச்சம்பழத்தினுடைய சிட்ரிஷன் ஆசிட் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசிட் அதில் இருக்கும், அது வந்து அப்படியே அதை உள்ளே போய் ஊடுருவி அதை அழித்து உங்களுக்கு 2-3 தினங்களில் அந்த நகை சுட்டு மாறிடும். இது வந்து ஒரு விதமான வைத்தியம், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வைத்தியம் தான், கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. இது பண்ணுறது மாதிரி இதை சம்மந்தமாக இது கூட இன்னும் சில வைத்தியங்கள் இருக்குது, அதை நீங்கள் செய்து பார்க்கலாம். கண்டிப்பாக வீட்டில் வந்து மஞ்சள் பொடி இருக்கும், அருகாமையிலேருந்து ஏதாவது சுண்ணாம்பு 1 ரூபாய்க்கு வாங்கிக்கிங்க. இல்லை யாராவது வெத்தலை போடுறவங்க பக்கத்தில் இருந்தால், தாத்தாக்கள் இருந்தால், பாட்டிகள் இருந்தால் அவங்கள்ட்ட கொஞ்சம் சுண்ணாம்பு வாங்கி இந்த மஞ்சள் பொடி ரெண்டு சம அளவில் சேர்ந்து சம அளவில் குழங்கி தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் லேசாக சுண்ணாம்புலேயே இருக்கும் அந்த ஈரப்பைப்பு இருக்கும் அதை குழச்சி பத்து போட்ட மாதிரி, அதாவது இந்த அந்த நகத்தை சுற்றி தொப்பி போட்ட மாதிரி தான் நம்ம போடுவோம் இல்லையா, தொப்பி போட்ட மாதிரி அழகாக போட்டு விடுங்க. அதை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் ஏதாவது அது போட்டது வெளியே கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னா ஏதாவது வேஸ்ட்டு வேட்டி துணிகளோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் துணிகள் எதாவது இருந்தால் லேசாக ஒரு கட்டு கட்டி விட்டுருங்க. ஒரு நாளையில் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நகை சுட்டு உங்கள்ட்ட வந்து அப்புறப்படுத்தப்படும். ஒருவேளை இந்த மஞ்சள் பொடி சுண்ணாம்பு உங்களுக்கு காம்பினேஷன் சரியில்லை அப்படின்னா வெற்றிலை போடப்பட்டவங்கள்ட்ட வெற்றிலையை வாங்கிடுங்க, ஒரு வெற்றிலை வாங்குங்க. சுண்ணாம்பு இருக்கும், அவங்கள்ட்டே சுண்ணாம்பு இருக்கும், ரெண்டையுமே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிலே நல்ல அந்த சார் எடுங்க, வெட்டிலே நல்லா கையில் வச்சு கசக்குனீங்கன்னா புழிஞ்சிங்கன்னா எதையாவது உரலில் வச்சு தட்டுறதுக்கு காணாது, ஒரு வெட்டிலையில் அந்த அளவுக்கு இருக்காது. கையில் வச்சே நல்லா புழுங்கி சார் வரும், அதில் சுண்ணாம்பு கலந்துட்டு அதே மாதிரி அதே விரலில் ஃபுல்லாக 10 மாதிரி போட்டு சுற்றி ஒரு துணியை வச்சு சுற்றி விட்டுருங்க. இது இன்னொரு வைத்தியம். உங்களுக்கு சுண்ணாம்பு வெட்டிலையும் சேர்ந்து பண்ணலாம், மஞ்சள் பொடியும் சுண்ணாம்பு சேர்ந்து பண்ணலாம், ரெண்டு விதமான விஷயத்தை சொல்லியிருக்கோம், நீங்கள் எதுனாலும் செய்து பாருங்கள். இல்லை எலுமிச்சம்பழம் வைக்க முடிஞ்சால் கூட நீங்கள் எலுமி வைக்கலாம், இது வந்து நகை சுட்டை குணமாக்குறதுக்கு. இன்னொரு வைத்தியம் சொல்கிறேன், வேப்பில இருந்தால் எடுத்துக்கோங்க, குப்பை மீனி இலை இருந்துங்க, இந்த ரெண்டையும் சம அளவில் எடுங்க. இதே மாதிரி தான் சேம், வேப்ப இலை குப்பை மீனி இலை, சில இடத்துல வேப்ப மரம் இருக்கும் குப்பை மீனி இருக்கும், அங்கே வெட்டிலை இருக்காது சுண்ணாம்பு இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எடுங்க, வேப்பிலையும் குப்பை மீனையும் எடுத்து அதே மாதிரி நல்லா அரைங்க, மிக்ஸ் பண்ணி சார் எடுத்து அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கங்க. இந்த மூணையும் காம்பினேஷன் பண்ணி குழைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம் மாதிரி அதில் ஒன்று கிடைக்கும். அந்த கம்மை பார்த்தீங்கன்னா அந்த விரலை சுற்றி அதே மாதிரி பத்து போட்டு தொப்பி மாதிரி போட்டு ஒரு துணியை வச்சு அழகாக கட்டி விட்ருங்க. நீங்கள் வெளியே போகதாக இருந்தால் துணியை கட்டுங்க, வீட்டில் இருக்கிறதா இருந்தால் துணி கூட கட்டணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அதை விழாமல் பார்த்துக்கிட்டா போதும். அது அவ்வப்போது பார்த்தீங்கன்னா காயும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீங்கள் வந்து என்ன சார் வச்சிங்க மிக்ஸ் பண்ணிங்களோ அந்த சார் இருந்துச்சுன்னா மேலே லேசாக போட்டு விடுங்க, அது கொஞ்சம் இதாக இருக்கட்டும், நசுநதுப்பாக இருக்கட்டும், எப்போவுமே வெதுவெதுப்பாக இருக்கட்டும், இருந்தால் சீக்கிரம் அது குணமாகும். அதாவது நம்ம ஆயில் அப்பப்போ தொட்டு போடுவோம் பார்த்தீங்களா பொண்ணுக்கெலாம், அதே மாதிரி வந்து இது அப்பப்போ 4 மணிக்கு ஒருக்க லேசாக அது ஈரநாய்ப்பாக்கி விட்டுகிட்டே இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். வீட்டில் அந்த வெளியே போகிறவங்களாக இருந்தால் சுற்றி ஒரு 10 மாதிரி அழகாக கெட்டு போட்டு விட்டுருங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து காலையில் போட்டிங்கன்னா நைட்டு வந்து பார்க்கும்போதே அதில் கிட்டத்தட்ட 50% மேலே அது குணமாயிரும், ஓரிரு நாட்கள்லேயே உங்களுக்கு நகை சுற்று உங்கள் கையை விட்டு போயிடும். இது வந்து எல்லாருக்கும் திடீரென்று வர்றது தான், வந்தாச்சு அப்படின்னா ஒரு எளிய வைத்தியத்தை நம்ம சொல்லிவிட்டு அதை செய்து பாருங்கள். இதுக்காக நீங்கள் மருத்துவமனைக்கோ வைத்தியரை பார்க்க வேண்டியதில்லை, இதுக்காக பண செலவு பொருள் செலவு அலைச்சல்கள் வேதனைகள் எதுவுமே தேவையில்லை, ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் இது. ஆனால் கண்டிப்பாக வந்தவங்களுக்கு நல்ல நறுநறுன்னு குத்தும் நகை, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன வலி கூட ஒரு பெரிய விதமான துன்பத்தை ஏற்படுத்தும், உடல் ரீதியாக சரீர ரீதியாக மன ரீதியாக அது எல்லாருக்குமே உள்ளே தான். சொல்கிறவங்களுக்கு ஈஸியாக, அது பட்டவங்களுக்கும் வந்தவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் தான், அதை பேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் நிறைய அந்த கஷ்டங்கள் தெரியும். இருந்தாலும் பரவாயில்லை, வந்தாச்சுன்னா நீங்கள் அதை பார்த்து தான் ஆகணும், எதிர்கொண்டு தான் ஆகணும். அதுக்கான வைத்தியத்தை சொல்லிட்டோம், செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இருக்குது. மற்றொரு ஆடியோவில் நம்ம சந்திப்போம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க.